இந்த டேங்க தான் நம்ம கிளீன் பண்ண போறோம். ஏன்னா இதுல ஃபுல்லாவே நம்ம பிளாட்டி ஃபிஷ் வந்து ஒரு இம்போர்ட்டட் டைப் வந்து ஒரு மூணு விதமான பிளாட்டி வந்து இதுல நம்ம விட்டுருந்தோம். ஏகப்பட்ட குட்டி எடுக்கு, கிட்டத்தட்ட ஒரு வாரமா இது ஒரு மாசம் இருக்கும், இது நம்ம வந்து கவனிக்கவே இல்லை. ஏகப்பட்ட குட்டி போட்டிருக்கு, அதுவும் இல்லாம மழை பெஞ்சு தண்ணிலாம் ரொம்ப இதாயிடுச்சு. அதனால் இந்த இருப்பு இந்த டேங்கில் என்னென்ன மீன்லாம் எப்படி எப்படி கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளாட்டி ஃபிஷ் எப்படி ப்ரீடிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் நான் சொல்கிறேன். இது நம்மள்ட்ட என்னென்ன பிளாட்டி ஃபிஷ்லாம் இருக்குது, எவ்வளோ குட்டி இப்போ நம்மள்ட்ட கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாத்தியில் இவ்வளோ காண்டு உள்ளே இருக்கிறதுனால தான் அவ்வளோ குட்டியும் தப்பிச்சு இருக்கு, இல்லைன்னா ஒரு குட்டியும் மிஞ்சிருக்காரு. பாத்தியலா எவ்வளோ குட்டி விட்டுருக்குன்னு நம்மகிட்ட. பேரன் சைஸு சூப்பராக இருக்கும். நான் இதோட பேரன் சைஸை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். வேறு லெவலில் இருக்கும் ஒவ்வொரு பேரன்ஸும். குட்டி எல்லாமே இந்த இருப்பு டே நான் டேங்கை கழுவும் போதெல்லாம் எனக்கு இதோட குட்டி அதிகமாக தான் கிடைக்கும். இந்த இருப்பு ஃபாக்ஸில் எல்லாமே ரொம்ப அழுகிருச்சு. இனி அதெல்லாம் இனி அழுகுனதெல்லாம் கட் பண்ணி தூர போட்டு புதுசாக இதில் உள்ள வச்சா தான் எனக்கு இனி நிறையா வளரும். ஏன்னா இது ரொம்ப இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சு, அதனால் இனி இதை இனி அழுகுனதெல்லாம் துரதி போட்டு புதுசாக வளர்கிறதெல்லாம் கட் பண்ணி அணி வைக்கணும். என்ன இது ஏகப்பட்ட குட்டி கிடையாது, இன்னும் வந்துக்கிட்டே இப்போ கையை விட விட குட்டியாக தான் இருக்கும். இல்லை இந்த ரொம்ப டார்க் கலரில் இந்த ஃப்ளாட்டிலாம் வந்து இந்த மீனோட வால் மட்டும் எப்படி வரும்னா இந்த நல்ல அந்த ஊசி மாதிரி வரும். அதாவது இந்த நம்ம ரெட் ஷார்டில் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்காது. மற்றபடி நான் அதோட பேர் எடுத்து காட்டுறேன், அது சூப்பராக இருக்கும். நான் காட்டுறேன், அதான் ஒவ்வொரு பேரன்ட் சைஸ் நம்மள்ட்ட உள்ளது. ஒரு